நான் எதற்காக அடிக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பற்றி ஊடகங்கள்ல அதிகமா வர்றது அவருடைய அடிதடி செயல்கள் தான். அரசியல்ல நுழைஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் பொது இடங்கள்ல கோபம் வந்தா அதை கட்டுப்படுத்தாம வெளிப்படையா திட்டுறதும், தொண்டர்கள் வேட்பாளர்கள் பாதுகாவலர்னு பாரபட்சம் இல்லாம அடிக்கிறதும், இந்த மாதிரி செயல்களால ஊடகங்கள் அவரை வேறு மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு வருது. விஜயகாந்தோடைய இந்த செயல்பாடுகளால ஊடகங்கள்லயும் சமூக வலைதளங்கள்லயும் அவர் அதிகமா விமர்சிக்கப்பட்டுட்டு வராரு. இந்த நிலையில தஞ்சை தேர்தல் பிரச்சாரத்துல பேசின விஜயகாந்த் தான் பொதுக்கூட்டங்கள்ல பிறரை அடிக்கிறதுக்கான விளக்கத்தை கூறியிருக்காரு. விஜயகாந்த் போற இடங்கள் எல்லாத்திலயும் யாரையாவது அடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. தவறு எங்க நடந்தாலும் தண்டிக்க தயங்க மாட்டேன், எனக்கு நடிக்க தெரியாது, அதனாலதான் அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்களோட மக்களா இருந்து ஆட்சி செய்வோம், கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே வாழ ஆசைப்படுறதா விஜயகாந்த் கூறியிருக்காரு.